சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சிலபஸ் கையில வச்சுக்கோங்க எப்பவுமே கம்ப்யூட்டர் சிலபஸ் இன்னோவேட்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல்ஸ் இது என்ன சிலபஸ் இந்த கோர்ஸோட டைட்டில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இன்னோவேட்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல்ஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல்ஸ் நிறைய இருக்குது அதுல இன்னோவேட்டிவ் டூல்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது என் நம்பர் ஆஃப் அதை வந்து நம்ம சொல்லவே முடியாது ஏகப்பட்ட டூல்ஸ் அவைலபிள் சரியா அதுல நம்மளுடைய டியூரேஷன் வந்து 30 hours ஸோ தட் இஸ் 1 month 1 month டியூரேஷன்ல நம்ம என்ன கண்டென்ட்டை வந்து என்ன கண்டென்ட்லாம் உங்களுக்கு பேசிக்கா தேவையோ அந்த கண்டென்ட்டை தான் நம்ம இதுல கொடுத்துருக்குறோம் அதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறது யூனிட் 4 சோசியல் மீடியா டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னிங் தட் இஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு தேவையான பேசிக் அதாவது நிறைய சோசியல் மீடியா டூல்ஸும் அதே மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது அதுல வந்து உங்களுக்கு தேவையான இந்த 5 டூலை மட்டும் நான் வந்து எடுத்து நான் கொடுத்துருக்கிறேன் ஃபேஸ்புக் லிங்க்டின் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இதுல எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் எக்ஸப்ட் இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டாகிராம் தான் அதோட இந்த யூனிட் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கு அடுத்த யூனிட் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்ஸ்டாகிராம் இந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொன்னா கிரியேட் எனி ஒன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்த சோசியல் மீடியா டூல்ல ஏதாவது ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி உங்க கண்டென்ட்டை அப்லோட் பண்ணி அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதான் உங்க இதுல ஃபேஸ்புக் லிங்க்டின் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் எனி ஒன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி உங்க மேட்ரு கண்டென்ட்டை வந்து டீச்சிங் லேர்னிங் அதுதான் ஸ்ட்ராங்கா நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான உங்க கண்டென்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும் அதுல அப்லோட் பண்றீங்க என்ன அதோட ஹிஸ்டரி டெமோகிராபிக்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் மெயின் ஃபங்க்ஷன் டெர்ம்ஸ் லைக்கிங் அண்ட் கமெண்டிங் ஹேஷ்டாக் ட்ரெண்ட்ஸ் போட்டோ எடிட்டிங் ஹவ் டு எடிட் போட்டோஸ் இன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கறத பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் செஷன் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் தியரி வந்து நாட் மோர் இம்பார்ட்டன்ட் இங்க உங்களுக்கு எப்படி செய்யணும் எப்படி இது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றது எப்படிங்கறதா இங்க மெயினா நம்ம பார்க்க போறோம் அதனால ஃபர்ஸ்ட் முன்னால அதை பத்தியே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வை வி ஆர் யூசிங் எதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் நமக்கு டீச்சர்ஸ்க்கு லேர்னர்ஸ்க்கு இது தேவை ஹவு வி இன்க்ளூட் இன்டகிரேட் இன் அவர் டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் ஆர் சிலபஸ் அவர் கண்டென்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் நம்ம கிளாஸ் ரூம் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன மாதிரியான விஷயங்களை இதை ஷேர் பண்ண போறோம் எதுக்காக எப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வி கேன் ஈஸிலி யூஸ் அப்படிங்கறதுதான் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் மொபைல் போட்டோ ஷேரிங் இது வந்து ஒரு போட்டோ ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு இமேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு போட்டோ ஆர் இமேஜ் ஷேரிங் ஆன்லைன் மொபைல் மொபைல் ஆப் தான் இது வந்து டெஸ்க்டாப் ஆப் அந்த உங்க லேப்டாப் ஆர் டிவைஸ் டெஸ்க்டாப் விட இஸ் பெட்டர் அண்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டு யூசிங் இன் யுவர் மொபைல் மொபைல்ல தான் இது வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவா இதை பண்ண முடியும் ஸோ மொபைல் போட்டோ ஷேரிங் வீடியோ ஷேரிங் அண்ட் சோசியல் நெட்ஒர்க்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறதாம் இப்ப நம்ம இந்த சோசியல் மீடியா எல்லாமே சோசியல் நெட்ஒர்க்கிங் சர்வீஸ் டூல் தான் for using and sharing pictures videos and informations இது வந்து பாத்தீங்கன்னா Facebook ஓட தான் இந்த Instagram வந்து இட்ஸ் அது Facebook கம்பெனியால இது வாங்கப்பட்டிருக்குது சரியா ஏ Facebook ஓட தான் லிங்க் ஆயிருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் Instagram எதோடலாம் இன்னும் மெர்ஜ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Twitter ஓட Tumblr blog அதோட ட்விட்டர் இந்த மாதிரியான அதர் சோசியல் நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க் ஆயிருக்கு என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து வேற வேற சோசியல் மீடியா எனி ஏதாவது புதுசா இப்ப நான் ஒரு இதை நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க அது உடனே நானும் கிரியேட் பண்ணி பார்ப்பேன் இப்போ அதாவது நான் யூஸ் பண்ண போறேன் அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லாட்டாலும் நான் கிரியேட் பண்ணி உள்ள இது என்ன இதுன்னு பாக்குறதுக்கு போவேன் அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ள நான் போனாலுமே இப்ப சோசியல் மீடியா நெட்ஒர்க் டிஜிட்டல் டூல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரியே பாத்தீங்கன்னா ரிசர்ச்க்கும் ஏகப்பட்டது
இருக்கு அப்படி நான் உள்ள போகும்போது அது எல்லாமே என்ன கேக்குனா இந்த அக்கவுண்ட் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்கும் அதெல்லாம் என்னோட அந்த ப்ரொஃபைல் இந்த அக்கவுண்ட் ப்ரொஃபைல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ப்ரொஃபைல் கிரியேஷனே கம்ப்ளீட் ஆகும் சோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு கூட நான் அதுக்காகவே இது தனியா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தனியா இல்ல அதுக்காகவே இது நான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் சோ அந்த மாதிரி ஒண்ணு இன்னொன்னோட மெர்ஜா இருக்குது இன்ஸ்டாகிராம்ல போடுறத ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல டம்ளர் ஃபிளிக்கர் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இன்ஸ்டாகிராம் போட்டோஸ் கன்ஃபைன் டு எ ஸ்குவேர் ஷேப் ஸ்குவேர் ஷேப் அதாவது ஒரு சதுர வடிவமான அந்த போட்டோஸ் இந்த மாதிரியான போட்டோஸ் சிம்பிள் அண்ட் ஷேப்ல தான் இந்த போட்டோஸ் வந்து உங்களுக்கு அது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இன்ஸ்டா கேமரா அப்படிங்கிறது நம்ம கேமரால எடுக்கக்கூடிய இமேஜஸ் இமீடியட்டா டெலிகிராம் கிடைக்கிறது இமீடியட்டா அப்படிங்கிறது உடனடியாக நம்ம ஷேர் பண்றது அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்த்த வார்த்தை தான் இன்ஸ்டாகிராம் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் இன்ஸ்டா கேமரா அண்ட் டெலிகிராம் இந்த ரெண்டு வார்த்தைகளோட காம்பினேஷன் தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஹிஸ்டரி ஆஃப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த பவுண்டர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் தட் இஸ் கெவின் சிஸ்ட்ராங் அண்ட் மைக் கிரெஞ்சர் இந்த ரெண்டு பர்சன் சேர்ந்துதான் 2010ல இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒண்ணை வந்து உருவாக்கிறாங்க இந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க சோ இட் இன் ஆன் அக்டோபர் 6, 2010 இன்ஸ்டாகிராம் வாஸ் ஆடட் டு த ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இது வந்து 2010 அக்டோபர்ல ஆட் பண்ணிருக்காங்க ஆப் ஸ்டோர்ல ஆண்ட்ராய்டுல வந்து பாத்தீங்கன்னா 2012 ஏப்ரல்ல இது ஆட் பண்ணிருக்காங்க இந்த இதெல்லாம் ஃபேஸ்புக் வந்து 2012 இந்த காப்பிரைட் இது இந்த இன்ஸ்டாகிராம் அவங்க வாங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்த இருந்து கெவின் சிஸ்ட்ரோம் அண்ட் மைக் கிரெஞ்சர் இவங்ககிட்ட இருந்து ஃபேஸ்புக் வந்து 2012 இது அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க இப்போ இது வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஃபேஸ்புக் கம்பெனியோடது இருக்கு இன்ஸ்டாகிராம் லோகோ ஓல்டு லோகோ வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நியூ லோகோ பழைய இது வந்து பழைய லோகோ இது வந்து நியூ லோகோ டெமோகிராபிக்ஸ் அப்படிங்கறத வந்து இன்ஸ்டாகிராமை தற்போதைக்கு எப்படி இது வளர்ந்துகிட்டு இருக்கு யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா 61% ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் ஆர் ஃப்ரம் ஏஜ் குரூப் 18 to 24 18ல இருந்து 24 வயது உள்ள அந்த பர்சன்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் ஸோ 90% ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூசர் ஆர் பிலோ 35 90% 35 வயதுக்கு குறைவான நபர்கள் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 32% ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் ஆர் காலேஜ் கோயிங் அதுவும் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் தான் இதை அதிகமா இதை பாக்குறாங்க இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம இதை ஒரு புள்ளி விவர கணக்குகள் சொல்லுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இதை வந்து நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லார்ஜஸ்ட் ஏஜ் குரூப் இந்த வேர்ல்டு வைட் பார்க்கும்போது 18 to 24 அப்படிங்கறத அக்செப்ட் பண்றாங்க அது விமன் ஜெண்டர் வைஸ் பார்க்கும்போது 52% பெண்களால் இது பயன்படுத்தப்படுகிறது அதுவும் லொகேஷன் அப்படின்னு ஏரியா அதிகமா பார்த்தோம்னா அர்பன் ஏரியாஸ்ல இது பயன்படுத்து டாப் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில்தான் இது அதிகமா இருக்குது மற்ற கண்ட்ரீஸ்லயும் நல்லா பாப்புலரைஸ்ட் ஆயிட்டு இருக்குது ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் வந்து தற்போது நாளுக்கு நாள் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது அதுக்குன்னு ஒரு இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் அதுதான் ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது 15 செகண்ட் வீடியோ அப்படிங்கிறது 15 செகண்ட் வீடியோ 15 நிமிடங்கள் நிமிடங்கள்னு நிமிடங்கள் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் அந்த அவ்வளவு உள்ள லென்த் வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியுது போட்டோஸ் கேன் ஹாவ் ஃபில்டர்ஸ் ஆடட் டு தெம் ஆஸ் வெல் எஸ் நம்ம ஃபில்டர்ல ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஃபில்டரை நம்ம வி கேன் ஆட் இட்
then frames, photo frames is available, the free templates இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கும், அது அழகா போட்டு நம்ம ஃப்ரேம் வச்சு இந்த இமேஜஸ் போட்டோஸ் ஆட் பண்ணி சென்ட் போட்டோஸ் ஒன்லி டு தி ஸ்பெசிபிக் நியூஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோர், ஹோம், எக்ஸ்ப்ளோர், ஷேர், டேக் பிக்சர் வித் அண்ட் நியூஸ் ஃபாலோயிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஃபைவ் டேப் மெனுஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் டேபை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எதுக்கு நமக்கு இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் கிரியேட்டட் பை இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் ஃபோட்டோஸ் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு காமிக்கிறது. யூசர் நேம் வச்சு தேடுறதுக்கோ அல்லது ஹேஷ்டாக் வச்சு நம்ம தேடுறதுக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் மெனு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சோசியல் மீடியால இருக்கிற மாதிரிதான் இதுலயும் நம்ம என்ன பண்ணோம், பயோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் நியூஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஃபைவ் மெனுஸ் இருக்குது. லைக்கிங் அண்ட் கமெண்டிங், ஒரு புத்தர் போடக்கூடிய இமேஜஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் கமெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பத்தின எல்லா மீடியாஸ்லையும் நம்ம பண்ற மாதிரி தான் இதுல லைக்கிங் அண்ட் கமெண்டிங். அண்ட் ஃபோட்டோஸ் கேன் பி லைக், நம்ம எந்தெந்த ஃபோட்டோஸை நம்ம லைக் பண்ணிருக்கோம் கமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கலாம். இஃப் யூ ஹாவ் ஏதாவது டபுள் டாப் போட்டோஸ் குயிக்லி லைக் தம், ஸோ ப்ரெஸ்ஸிங் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு அதிகமா அந்த பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கா இந்த ஹார்ட் சிம்பிள் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து எப்பவுமே இதை எடுத்து காமிக்கும். எந்தெந்த பிக்சர்ஸ் நம்ம அதிகமா லைக் பண்ணிருக்கோமோ அதுக்கு இந்த மாதிரியான சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஹேஷ்டாக், அதே மாதிரி நம்ம ட்விட்டர்ல பார்த்த மாதிரி இந்த ஹேஷ்டாக் ஆப்ஷன்ஸ் இஸ் அவைலபிள். இதுல வந்து மோஸ்ட்லி யூஸ் டிஸ்கஷன் ஃபோரம், டிஸ்கஷன் ஃபோரம்ல தான் இந்த ஹேஷ்டாக் அதிகமா யூஸ் பண்றாங்க. எனி காம்பினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேன் பிகம் எ ஹேஷ்டாக். இப்போ ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டர்ஸ் ஒரு இதை வந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹேஷ்டாக்கா நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. Hashtag do not contain any moderation, therefore a single hashtag can be used for many purposes by any users. So single hashtag kuda nariya purpose ku nam use pannikalam abingiranga. Illa trendings or trend enna trend ipo adhigama irukudo andha trending ah vandu nam enna pannalam na idha use pannikalam. What are the new trendings in and the world wide la enna poiterukudo adha kuda nam enna pannikalam abina easy ah andha pictures theedi edukkuradhukku adha collect pandradhukku share pandradhukku ஒரு அக்கேஷன்ஸையோ ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சில இது கொடுத்துருக்குது. இன்னொன்று செல்ஃபி அப்படிங்கிறது பாப்புலரைஸ்டு ஆனதே இன்ஸ்டாகிராம் மூலமா தான். இந்த செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக பாப்புலரைஸ்டு ஆனதுக்கு காரணம் இந்த இன்ஸ்டாகிராம் தான். இந்த இயர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் த இயர் இன் 2013 2013 இந்த செல்ஃபிங்கிற வார்த்தை அதிகமா பாப்புலர் ஆனதுக்கான உண்மையான காரணம் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இடம்பெற்ற அளவுக்கு இந்த முக்கியத்துவம் அடைஞ்ச காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். செல்ஃபி எடுத்து நம்ம இமேஜஸ் உடனே ஷேர் பண்றது இந்த பிளாட்ஃபார்ம்ல தான். இந்த இடத்துல நம்ம செல்ஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம திங்க் பண்ணாம நம்ம வந்து இமீடியட்டான இமேஜ் போட்டோ ஷேரிங் தட் இஸ் நம்ம டீச்சிங் லேர்னிங் கண்டென்ட் ரிலேட்டடான இமேஜ் ஷேரிங் அப்படிங்கறத ஆஸ்பெக்டே யோசிச்சுக்கோங்க. நார்மலா இது எல்லாருமே சும்மா ஒரு சோசியல் ட்ரெண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ லேர்னர் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத திங்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு நமக்கும் மற்ற சோசியல் பர்சன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். எடிட்டிங் போட்டோ, இந்த போட்டோஸ் நம்ம நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை ஃப்ரேம் வச்சு நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஈஸியா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபன்னா ஜோக்கா நம்ம கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வழியில நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியா அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். எடிட்டிங் போட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எடிட்டர் ஆப்ஷன்ஸ் ரூல்ஸ் அது என்ன ஹலோ கேக்குதா? கொஞ்ச நேரத்துக்கு வாய்ஸ் இப்ப கேக்குதுமா? கேக்குது. பிரேக் ஆகிதான் வருதோ? சரி சரி ஓகே.
ரைட். இப்போ வந்து so we ask question, people love to talk about themselves and their experiences. யார் நம்ம வந்து அதிகமான நபர்கள் நம்மளை விரும்புறாங்க, நிறைய நம்மளுடைய மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாரு, நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னா எந்த நபர்கள் அதிகமா நம்மளோட போஸ்ட விரும்புறாங்க, யாருக்கு எதிர்ப்பு எதுக்கு தேவையோ அந்த மாதிரியான போஸ்ட் தான் நமக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்றதுக்கு முன்னால நம்மளே நம்ம கேட்டுக்கணும், யாருக்கு இதை நம்ம போஸ்ட் பண்றோம், எதுக்காக போஸ்ட் பண்ண போறோம், என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கறத வி ஹாவ் டு ஆஸ்க். தென் டோன்ட் போஸ்ட் மோர் தென் 3 or 4 டைம்ஸ் எ டே. ஒரு நாளைக்கு 3-4 தடவைக்கு மேல நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன் டைம் ஒரு தடவை ஒரு போட்டோஸ் ஒரு இமேஜஸ் ஷேர் பண்ணா போதும். அதிகமா 3-4 தடவைக்கு மேல ஒரு நாளைக்கு எதையுமே போஸ்ட் பண்ணாதீங்க. சேம் பிக்சரை 2 தடவை போஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பிக்சரை நமக்கு ரெலவெண்டான இல்ல ஒரு இமேஜ் ஒரு மேக்சிமம் 3-4 பிக்சர்ஸ்க்கு மேல நமக்கு தேவைப்படாது ஷேர் பண்ற அளவுக்கு முக்கியமானது எதுவுமே கிடையாது. அதனால நம்ம ஒரு பிக்சர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டா போதும் அப்படிங்கறது என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன் அட் மேஜர் ஈவெண்ட்ஸ். யாராவது இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் போடுறாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுங்க அந்த பார்ட்டிசிபேஷன், ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். வாக்கியங்கள் அடங்கிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஹேஷ்டாக்கை யூஸ் பண்ணி நிறைய ஹேஷ்டாக்கை யூஸ் பண்ண வேண்டாம். ஃபைவ் பீப்புள் போஸ்டிங் அபவுட் யூ, உங்களை பத்தி யாரு அதிகமா போஸ்ட் பண்றாங்க, உங்க ஹேஷ்டாக் அவங்க யூஸ் பண்ணாத பர்சனா இருந்தா கூட யாரு அதிகமா உங்களை பத்தி போஸ்ட் பண்றாங்க, யூ என்கரேஜ் தம் அதிகமா அவங்களை உங்களுடைய போட்டோஸ்க்கு லைக் கமெண்ட் ஷேர் கொடுக்குறவங்க என்கரேஜ் பண்ணவங்க மோட்டிவேட் பண்றவங்களை நீங்களும் அதை மோட்டிவேட் பண்ணுங்க. கிரியேட் ஆத்தென்டிகேட் கண்டென்ட். ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம்னா அது உண்மையான கண்டென்ட்டான்னு பார்த்து அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஹாவ் ஏ சோசியல் மீடியா பிளான், பிளான் அவுட் யுவர் போஸ்ட். சோசியல் மீடியாவை நம்ம இந்த எதுவுமே சொன்ன மாதிரி இந்த பிளான் அப்படிங்கிறது என்னன்னா என்ன போட போறோம், எதுல போட போறோம், எதுக்கு போடுறோம், யாருக்கு போடுறோம், எந்த நேரத்துல போடுறோம் அப்படிங்கறதுதான். அது 24 மணி நேரமும் சோசியல் மீடியாவிலேயே நம்ம இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு அவர் எந்த அவர் நீங்க உங்களுக்கு அது சூட்டபிள் கன்வீனியன்ட் பாத்துக்கோங்க. அந்த டைம்ல மட்டும் அந்த மீடியாஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அதுல மட்டும்தான் இந்த போஸ்டிங் போடணும் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. அது உங்க கையில தான் இருக்குது அந்த பிளான், சோசியல் மீடியா பிளான் அப்படிங்கிறது. கீப் எ குட் பேலன்ஸ் பிட்வீன் ஃபன் இமேஜஸ் அண்ட் பிசினஸ் இமேஜஸ். ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட்க்கு சும்மா ஜோக்குக்கு ஃபன்னா போடுற இமேஜஸ் எது, பிசினஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரொஃபஷன், டீச்சிங் லேர்னிங் ப்ரொஃபஷனுக்காக போடக்கூடிய இமேஜஸ் எதுன்னு யூ ஹாவ் டு திங்க். அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போடுங்க. நம்ம இது டீச்சிங் லேர்னிங்க்கு இந்த மீடியாவை யூஸ் பண்றோம்னா யூ ஹாவ் டு யூஸ் இட் ஃபார் தட் இமேஜ் அண்ட் அலோன். இது மட்டும்தான், மற்ற இமேஜஸ் இதுல சேர்த்துக்கிறாங்க. சும்மா நம்ம ஆன்லைன் எக்ஸாமையோ ஆன்லைன் டீச்சிங் லேர்னிங் கிளாஸையோ ஃபன்னா கொண்டு வந்து அந்த இடத்துல போடாதீங்க. அது கேளிக்கைக்கான மாதிரி ஆயிடும். சீரியஸான நல்ல நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் இமேஜஸ் யூ கேன் ஷேர் இட். டோன்ட் கவுண்ட் யுவர் நம்பர்ஸ். எவ்வளவு பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, நம்ம எவ்வளவு பேரை ஃபாலோ பண்றோம் நம்பர் நமக்கு தேவையில்லை. நாட் குவாலிட்டி தேவையில்லை, நாட் குவான்டிட்டி எண்ணிக்கை இங்க தேவையில்லை. யூ ஹாவ் த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் த பர்சன் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. எவ்வளவு நபர்களை நம்ம ஃபாலோ பண்றோம்னா யூ ஷுட் மெயின்டெயின் த குவாலிட்டி ஆஃப் த பர்சன். புட்டிங் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர். இந்த இன்ஸ்டாகிராம்களோட ப்ரொமோட் பண்ணணும், அதோடைய கிராஸ் ப்ரொமோட் அப்படிங்கிறது இங்க போடுற இமேஜஸ்ஸே ஒரிஜினல் இமேஜஸ்ஸே இங்கே போடுற மாதிரியே அங்கேயும் நீங்க போட்டீங்கன்னா யூ ஹாவ் தட் ப்ரொமோஷன், கிராஸ் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. போடும்பொழுது
மாதிரி ஆத்தென்டிகேட்டடா இருக்கும், உண்மையானதா இருக்கும் இல்லையா? ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதுக்கு ஏற்கனவே எங்க இந்த மெசேஜஸ் ட்விட்டரில் மற்ற விஷயங்கள பாத்திருப்பாங்க, அதே இதை வந்து இங்கேயும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரைட். பில்ட் அவேர்னஸ் ஆஃப் த ஹேஷ்டாக் பை இன்க்ளூடிங் எவ்ரி ரிலேட்டட். ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட் நம்ம போடும்போது அதை பத்தின, இப்ப நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன், அதை பத்தின டீட்டெயில் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எனக்கு டோன்ட் பி அஃப்ரைட் டு ப்ரொமோட் யுவர் ஹேஷ்டாக் டூரிங் த ஈவெண்ட். அதுக்கு எதுக்குமே நம்ம தயங்கக்கூடாது, இந்த ஃபியர்னஸ் அதெல்லாம் இல்லாம நம்ம ஈவெண்ட்டை பத்தின ஹேஷ்டாக்கை நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோட் அப்படிங்கிறது ஷேரிங், விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஷோ கேசிங் யுவர் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி பாப்புலர் ஈவெண்ட்டுக்கான ஹேஷ்டாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய அவைலபிள். போஸ்ட் ஐடியாஸ், நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஐடியாஸ், லுக் பேக் ஆன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு போஸ்ட் நான் போடுறேன்னா அதை பத்தின ஹிஸ்ட்ரி டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும். பிஹைண்ட் த சீன்ஸ், அதுக்கு பின்னால பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, எங்க இருந்து நான் இதை எடுத்தேன், இது யாருடைய, இது என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் போட்டோ கண்டெஸ்ட், போட்டோ கண்டெஸ்ட்னா இப்போ இந்த மாதிரி சில நிறைய இமேஜஸ் நம்ம என்ன பண்ணது, ஒரு ப்ரொமோட், ஒரு காம்படிஷனுக்காக இல்லாம ஒரு கோஆபரேஷன், இன்னொரு ஒரு நல்ல ஃபன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறது, கொலாபரேட்டிங், ஒரு ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான கான்டெஸ்ட் காம்படிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டக்ட் பண்ணலாம். இஃப் பாசிபிள் வி கேன் டூ இட், நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோ கான்டெஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அவங்க இப்போ அழகா டிராயிங் வரைஞ்சு நீங்க ஷேர் பண்றீங்க, போட்டோ கான்டெஸ்ட் கூட இந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம கிரியேட் பண்ணி, யார் யார் அழகா உங்களுக்கு ஒரு இபிசி3ல ஒரு பிக்சர் ஆல்பம் கூட ஒண்ணு உண்டு. ஸோ அது மாதிரி இதுலயே நம்ம அதை கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ யார் அழகா போட்டோ எடுத்து அனுப்புறாங்க அப்படிங்கறது மாதிரியான ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அமௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் எ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எது என்னென்ன எல்லாருமே ஒரே மாதிரியான வியூல பண்ணாம டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யார் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வியூல நம்ம பண்ணலாம். ஷோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி, டோன்ட் ஜஸ்ட் ஷோகேஸ் யுவர் ஆஃபீஸ். இப்ப என்னை பத்தி நான் சும்மா ஒரு ஷோகேஸ்க்காக இது நான் அப்படி பயன்படுத்தாம அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளத மாதிரி, ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஹேவ் ஃபன். அது நம்ம சும்மா ஜோக்காவும் இருக்கணும், அதே நேரத்துல இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் த டீடைல்ஸ், என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோம், யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் ஷோ ஆஃப் த கேம்பஸ். ஸோ நம்ம இதுக்கு அப்புறமும் நம்ம என்ன இந்த இதை தாண்டி என்ன விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதையும் நீங்க காமிக்கணும். இன்ஸ்டாகிராம் த SAMR மாடல், இன்ஸ்டாகிராம இந்த மாடல்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹவ் ரிசீவ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான யூசர், பெஸ்ட் யூசர் அப்படிங்கிறத நீங்க வாங்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு இமேஜஸ் நீங்க போட்டீங்கன்னா யூ ஹாவ் டு மஸ்ட் ஃபாலோ தீஸ் மாடல். என்ன மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை யாரு உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ரூபன் பியூண்டராஸ், அந்த டாக்டர் ரூபன் பியூண்டராஸ் அப்படிங்கிறவர் கிரியேட் பண்ணதுதான் SAMR மாடல், சமர் மாடல். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கொடுக்குதுன்னா, ஹவு டெக்னாலஜிஸ் அடாப்டிங் இன் ஏ கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம்ல டெக்னாலஜிஸை எப்படி கொண்டு வரலாம், என்ன மாடல்ல கொண்டு வந்தீங்கன்னா இது தட் வில் பி மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கறத பத்தி தான் இவர் கொடுத்திருக்கிறார். அதுல எஸ்பெஷலி ஆன்லைன் டூல்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம், ஆன்லைன் டூல்ஸ், டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா டூல்ஸ் உங்க கிளாஸ் ரூம்ல எப்படி கொண்டு வரலாம், அதுக்கான ஒரு மாடல் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் தான் இவங்க இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்க இமேஜஸ் ஷேர் பண்ணீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் யூசர் ஆஃப் சோசியல் மீடியா அப்படிங்கறதா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஃபார் சப்ஸ்டியூஷன், ஏ ஃபார் ஆக்மெண்டேஷன், எம் ஃபார் மாடிஃபிகேஷன், ஆர் ஃபார் ரீடிஃபினேஷன் அப்படிங்கறதா. தி சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டேக் போட்டோஸ் ஆஃப் தியர் ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்,
அவங்க ஹோம் ஒர்க் ஒரு அசைன்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SAMR மாடலில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாடலில் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணணும்னா நம்மளுடைய அந்த டீச்சிங் லேர்னிங் வந்து வில் பி மோர் எஃபெக்டிவ். இந்த SAMR மாடல் சமர் மாடலை நமக்காக கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரூபன் ஹோண்டுராஸ். ஹோண்டுராஸ் எனக்கு இதை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. டாக்டர் ரூபன் ஹோண்டுராஸ் அப்படிங்கிற இந்த பர்சன் தான் இந்த சமர் மாடல் அப்படிங்கிறத நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டெக்னாலஜிஸ் அடாப்டட் இன் ஏ கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல டெக்னாலஜிஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பர் அனலிட்டிக்கல் டூல் தான் SAMR மாடல். SAMR மாடல் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் ஆன்லைன் டூல்ஸ் இன்டு யுவர் கிளாஸ் ரூம். நம்ம கிளாஸ் ரூம்ல இந்த டூல்ஸை அப்ளை பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறது தான். இந்த மாடலை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மீடியாஸை இந்த மீடியாஸை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் வில் பி மோர் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது தான். இந்த சமர் SAMR மாடல் எஸ் ஃபார் சப்ஸ்டியூஷன், ஏ ஃபார் அக்மெண்டேஷன், எம் ஃபார் மாடிஃபிகேஷன், ஆர் ஃபார் ரீடெஃபினேஷன் அப்படிங்கிறது தான். இதுல சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட்னா எழுதுறதுக்கு பதிலாக வி ஆர் கெட்டிங் போட்டோஸ் போட்டோஸ் எடுத்து நம்ம ஹோம் அசைன்மெண்ட் இப்போ டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் ஒரு போட்டோவோ நம்ம எடுத்துக்கிறோம், எழுதுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியான விஷயத்துக்கு இதை பயன்படுத்துறோம். அக்மெண்டேஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஒர்க், கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஹேஷ்டாக் போட்டு அந்த பிளேலிஸ்ட்ல போட்டு ஒரு ஃபோல்டர்ல போட்டு அழகாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வி ஹாவ் யூஸ் இட். தென் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க ஏதாவது ஒரு கமெண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குது, இதை அழகா என்ன வந்து டேக் பண்ணி நம்ம கிளாஸ்மேட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுடைய கமெண்ட்ஸை வாங்குறதுக்கு டேக் பண்ணி சேவ் பண்ணி இப்போ என்னுடைய ஒர்க் கங்க்ராச்சுலேஷன் நல்லா இருக்குது நல்லா எஃபெக்டிவா பண்ணிருக்கிறீங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் எனக்கு கொடுக்குறாங்க என்னை என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், அது மற்றவங்களுக்கும் அதை மாதிரி நான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். After making comments on post, having discussion. When I have a post, I have a positive comment or negative comments. There are many discussions. Redefinition. There are many opinions, ideas. என்னுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் ப்ராக்டிக்கலை பத்தி, ஆன்லைன் கிளாஸை பத்தி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அந்த ஒப்பீனியன் ஐ எம் ஷேரிங் தட். நான் என்னுடைய டெஃபினிஷன், என்னுடைய வரையறை அது என்ன விதத்துல ஹாப்பி நியூஸ், ஆன்லைன் ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஐ எம் ஷேரிங் தட். அதே ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய அதே ஆடியன்ஸ், வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய தி சேம் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய பர்சன்ல இருந்து ஐ எம் ரிசீவிங் த ஃபீட்பேக். நான் ஆன்லைன் ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதை பத்தின பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதாவது என்ன ஆஸ்பெக்ட்ல அவங்க எனக்கு கொடுக்குறாங்க இதே ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் ஐ கேன் கிரியேட் இட். என்னுடைய டெஃபினிஷன் ஐ எம் ஷேரிங் தட். இந்த மாதிரியான விஷயத்துக்கு வி ஆர் யூசிங் திஸ் இன்ஸ்டாகிராம் SAMR மாடல்ல சப்ஸ்டியூஷன், அக்மெண்டேஷன், மாடிபிகேஷன் அண்ட் ரீடெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்ஸ்டியூட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல லோ டெக்ல இருந்து ஹைடெக் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். லோ டெக் டூல் அப்படிங்கிறது வந்து பேப்பர் பென்சில். இப்போ கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம ஒரு நோட்டு பென்னை வச்சுட்டு உட்காந்துருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் டிவைஸோட தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். இந்த மாதிரியான ஹைடெக் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ற சப்ஸ்டியூஷன் டெக்னாலஜி ஸ்கில்ல யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதை பத்தின ப்ராக்டிக்கல் டெக்னாலஜி டிஜிட்டல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்குது. இட் ஹேஸ் த சம் பெனிஃபிட்ஸ். Students develop their technology skill and knowledge. But technology is not integrated in our concept. Then we have to encourage to think, to modify and redefine learning. Learning is about self-learning, personalized learning. We have to encourage using these digital media tools. லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம என்ன பண்ணலாம் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த மீடியாஸ் வந்து வி ஹாவ் டு யூஸ் இட்.
லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, லிட்ரேச்சர் இப்ப நான் நேத்து ஒரு புக் ஒண்ணு பார்த்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு சக்சஸ் ஆஃப் லா, நெப்போலியன் ஹில் எழுதின ஒரு புத்தகம் வந்து நான் பார்த்தேன், ஆன்லைன்ல தான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கவர் பேஜ் புக், அந்த புக்கோட கவர் பேஜ் ஐ எம் ஷேரிங் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ், அவங்களுக்கு ஷேர் பண்றேன். இது அவங்க அதை ரீட் பண்ணுங்க, இது நானும் படிச்சா நல்லா இருக்குது, இதுல இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். தே ஆல்சோ ஷேரிங் த புக். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், பில்டிங் பில்டிய ரீடர் கம்யூனிட்டி, அவங்க கிட்ட அந்த மாதிரியான கம்யூனிட்டி நம்ம வீ ஹேவ் கிரியேட். சயின்ஸ் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல போட்டோஸ் வீடியோஸ் வீ ஹேவ் டு ஷேர் டு தம், அதை பத்தின கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் வீ ஹேவ் டு கலெக்ட். அந்த போட்டோஸை பத்தி, அந்த வீடியோஸை பத்தி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய படைப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஃபிளாஷ் கார்டு யூசிங் போட்டோஸ் ஒக்காபரி ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு, ஒரு ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான இமேஜஸ் ஓட நம்ம போட்டு அழகா ஷேர் பண்ணலாம். ஒக்காபரி ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு, லாங்குவேஜை யூஸ் பண்றதுக்கு we can யூஸ் இன்ஸ்டாகிராம். ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் போட்டோ கேலரி, உங்க இபிசி 3ல கூட ஒரு போட்டோ ஆல்பம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, டிஜிட்டல் போட்டோ கேலரிக்கு we can use it. இப்போ நீங்க ஒரு ப்ரீவியஸ் டூ ஆர் த்ரீ டூ டேஸ்க்கு முன்னால நீங்க பண்ணின அந்த ஆர்ட் கேலரி, தட்ஸ் உங்களுடைய டிராயிங் பிக்சர்ஸ் கூட ஒரு கலெக்ஷனா வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிஜிட்டல் போட்டோ கேலரியை ரெடி பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப்ல சும்மா அதை ஷேர் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு கேலரியா ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதை போட்டு அந்த கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணும்பொழுது லைஃப் லாங் வி கேன் யூஸ் இட் சாரி அப்படிங்கிறது, அந்த போட்டோகிராஃபி ஸ்கில் நாலேஜ் வந்து வி கேன் இம்ப்ரூவ். இதுல என்ன நம்ம போட்டோஸை போடணும் போடக்கூடாது வேணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி ஹிஸ்டரியிலே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஆன்லைன் அந்த டிராமா ஹிஸ்டாரிக்கல் டிராமா ஒண்ணு நடத்துனாங்க, ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மியூசிக், மியூசிக் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங் மியூசிக், இப்ப நம்ம ஓல்டு ஓல்டு ஸ்டூடெண்ட் சேதுராஜாங்கிற ஒரு பர்சன், இந்த இந்த இயர்க்கு போன இயர் நம்ம கிட்ட முடிச்ச பர்சன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிளைண்ட் பாய், அவங்க வந்து கீபோர்டு அழகாக வாசிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. உங்க டைம் கிடைச்சதுன்னா நீங்க யூடியூப்லவே பாருங்க, சேது ராஜா சேது மியூசிக் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீடியாஸ் இந்த இன்ஸ்டாகிராம கூட நம்ம பயன்படுத்திக்கலாம், அண்ட் ஆல்சோ எக்ஸெட்ரா எல்லா சப்ஜெக்ட்லயும் வி கேன் யூஸ், வி கேன் கெட் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், வி கேன் ஷேர் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதா. இந்த மீடியாவை நம்ம வந்து பிசிக்கல் ஃபைலுக்கு பதிலாக, பிசிக்கல் ஃபைலுக்கு பதிலாக நம்ம இ ஃபைலாக இதை பயன்படுத்திக்கலாம். டிஜிட்டல் டைரியாக டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ இ போர்ட்ஃபோலியோவாக நம்ம இதை பயன்படுத்திக்கிறது, வி கேன் என்கரேஜ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யூசிங் திஸ் மீடியா அப்படிங்கிறதா. வேஸ் டு யூஸ் இன்ஸ்டாகிராம் டு என்ரிச் யுவர் கிளாஸ் ரூம், உங்களுடைய கிளாஸ் ரூமை இன்னும் சிறப்பாக கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ட் யுவர் லேர்னிங் த்ரூ எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸ், எக்ஸ்டென்ட் யுவர் லேர்னிங் த்ரூ எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸ், எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய லேர்னிங் உடைய பவரை இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம், லேர்னிங் நிறைய கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான். ஷேரிங் யுவர் ஸ்டூடெண்ட் ஒர்க், பிகாஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாம் ஐ எம் ஷேரிங் மை யூடியூப், ஸ்டூடெண்ட்டோடைய செமினார் நான் வந்து யூடியூப்ல ஷேர் பண்றேன். இந்த மாதிரி அவங்களோட சிறந்த படைப்புகளை நம்ம வேர்ல்டு வைட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம், கனெக்ட் வித் அதர் எஜுகேட்டர்ஸ், மற்ற எஜுகேஷனிஸ்ட் கூட மற்ற எஜுகேட்டட் பர்சன்ஸ் கூட நமக்கு வேர்ல்டு வைட் கனெக்டிவிட்டி வச்சுக்கிறதுக்கு வி கேன் யூஸ் இட். ஆக்சஸ் டீச்சர் ரிசோர்ஸஸ், இன்னொரு பர்சனுடைய அதாவது டீச்சருடைய ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோடதை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். டீச் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தீம்ஸ் புக்ஸ் போயிட்ரி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மீடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா. This is my Instagram in teaching and learning. Social media tool la or popularized tool da in the tool. இது நம்மளுடைய டீச்சர் லேர்னருக்கு நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ல எப்படி எல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்னா என்ன, ஸோ அது வந்து அதோட நேம் நேம் டேர்ம் வேர்டு, இந்த வேர்டு எப்படி பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, உருவாகி இருக்குது, அதோட ஹிஸ்டரி ஆஃப் டெவலப்மெண்ட், இன்ஸ்டாகிராம் எப்படி டெவலப் ஆனது, அதோடைய லோகோ, டெமோகிராபிக்ஸ், இது இப்போ எவ்வளோ அளவுக்கு இது வந்து பாப்புலரைஸ்ட் இருக்கு, இது வந்து ஒரு சும்மா ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் டூல் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு டீச்சிங் லேர்னிங்லேயும் இதை நம்ம வந்து பயன்படுத்த முடியும், பயன்படுத்தலாம், அது என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன ஃபங்க்ஷன் அதில் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது,
how we can use அப்படிங்கறதை நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இதுல என்னென்ன டேப் மெனுஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக்கிங் அண்ட் கமெண்டிங், ஹேஷ்டாக், ட்ரெண்ட்ஸ், எடிட்டிங் ஃபோட்டோஸ், ஃபோட்டோஸ் எடிட் பண்றது, அண்ட் ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ். ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் நம்ம போடும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன அதுல போடுறோம், இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும், எவ்வளவு பர்சனுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம நல்லா திங்க் பண்ணி தான் அந்த போஸ்ட்டை வந்து போடணும். அதுமாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேக்ஸிமம் ஒன் டைம் அதை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா போதும். ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் மட்டும் அவங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், ஒரு ரெண்டு பிக்சரை மட்டும் நீங்க போடுங்க. அதிகமான பிக்சர்ஸை நம்ம போடணும், நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம இந்த மீடியாவை அதிகமான நம்மளுடைய லேர்னிங் பர்பஸ்க்கும் நம்மளுடைய டீச்சிங்கோடைய எஃபெக்டிவ்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, அது ஷோகேஸ் பண்றதுக்கு, அது விசிபிலிட்டிக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி இது ரெலவெண்டா இருக்கக்கூடிய அதர் சோசியல் மீடியா டூல்ஸ்லயே உள்ள ஃபீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா அதனுடைய அனலிட்டிக் எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாவ் சோசியல் மீடியா பிளான், சோசியல் மீடியாவுடைய பிளான், நம்ம அதாவது ஒவ்வொரு ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் இதை யூஸ் பண்ணுவேன், என்ன ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணுவேன், எப்படி நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், அதுக்கான என்ன இமேஜஸ் வீடியோஸ் நம்ம எப்படிலாம் போடலாம் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணணும். டோன்ட் கவுண்ட் யுவர் நம்பர்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், நம்பர்ஸ் ஆஃப் இவ்வளவு போட்டோ போடுறீங்க, இவ்வளவு இமேஜஸ் போடுறீங்க, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நம்பரை விட, யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் த இமேஜ், குவாலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த நம்ம இந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான பேக்ரவுண்ட் வந்து இந்த இமேஜை பத்தி ஃபுல்லுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தின டீடைல்ஸ் நமக்கு கேட்கறாங்க அப்படின்னா அதை பத்தியும் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது வந்து சும்மா ஷோகேஸ், என்னை பத்தி ஷோகேஸ் பண்றதுக்காக மட்டும் அப்படின்னு இல்லாம ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி இதை பயன்படுத்தணும். வித் ஃபன், ஃபன்னா ஒரு சும்மா ஒரு ஜோக்குக்காக ஒரு ஈஸியா ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். லேர்னிங்கை வந்து இன்னும் ஃபன்னா ஜாய்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. ஆஃப் த கேம்பஸ் கூட இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் ஆன்லைன் ஆன் கேம்பஸை விட இப்போ நம்ம ஆஃப் கேம்பஸில் தான் நம்ம உன்னுடைய லேர்னிங் வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ்லையும் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் கண்டினியூட்டி இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரியான மீடியா பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த SAMR மாடல் இதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் SAMR மாடலை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய நம்ம யூஸ் பண்றதும் சரி, நம்ம எதுக்காக யூஸ் பண்றோமோ அது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ரிச்மெண்ட், நம்மளுடைய ஆக்டிவிட்டியை இன்னும் என்ரிச் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்லைன் டூல்ஸ் வந்து நம்மளுடைய கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங் ஆஸ்பெக்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கான ஒரு அனலிட்டிக்கல் டூலா இது இன்ஸ்டாகிராமை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதா. எஸ் ஃபார் சப்ஸ்டியூஷன், ஏ ஃபார் அக்மெண்டேஷன், எம் ஃபார் மாடிஃபிகேஷன், ஆர் ஃபார் ரீடெஃபினிஷன்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ல இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா. ஸோ மாணவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது எப்படி, குயிக்கா இம்மிடியட்டா நிறைய விஷயங்களை என்ன மாதிரி எல்லாம் கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ செய்யற அந்த ஒர்க்கை வந்து இன்னும் எவ்வளவு அவங்க கிரியேட்டிவிட்டி இன்னோவேட்டிவோட சேர்ந்து அவங்களுடைய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸோட மிக்ஸ் பண்ணி அதை பண்றதுக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ லோ டெக் டூல இருந்து ஹைடெக் டூல்ஸை யூஸ் பண்றதுக்கு இது ஒரு சப்ஸ்டியூட்டா இது நம்ம கொண்டு போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெவலப் தியர் டெக்னாலஜி ஸ்கில், இந்த மீடியாஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்த அவங்களுடைய டெக்னாலஜி ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட், அவேர்னஸ், டிஜிட்டல் லிட்ரஸி ஸ்கில், டிஜிட்டல் மீடியா காம்பிடென்சி, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் எல்லாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். என்ன மாதிரிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்,
ஒரு புக்ஸ் நம்ம புக் புக்கை நம்ம வாசிச்சு பார்த்து இந்த புக்கை பத்தின ஒப்பீனியன் இதை ஒரு ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுத்து அதே மாதிரி அவங்களுடைய ஐடியாஸ் ஷேரிங் அது ரிலேட்டடா அதை நம்ம கலெக்ட் பண்றதுக்கு ஒரு புக்கை வாசிக்கிறோம் அதுல என்ன ஆஸ்பெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு தெரிவிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஒரு ரீடர் கம்யூனிட்டியை நம்ம உருவாக்குறதுக்கும் இந்த பயன்படுத்திக்கலாம் ஸோ சயின்ஸ் லாங்குவேஜ் ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி மியூசிக் அண்ட் ஆல்சோ அதர் சப்ஜெக்ட்ஸ் எதுனாலுமே சரி நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது போர்ட்ஃபோலியோ நம்மளுடைய பிசிக்கல் ஃபைல் அப்படின்றது வந்து டிஜிட்டல் ஃபைல் டிஜிட்டல் ஃபைல் டிஜிட்டல் டைரியா இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இந்த டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஸோ இன்னும் நம்மளுடைய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியை என்ரிச்மெண்ட் பண்றதுக்கு கிளாஸ் ரூம் லேர்னிங் ஆக்டிவிட்டியை நம்ம என்ரிச்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸ் எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸ் நம்ம அதிகப்படுத்துறது அப்படிங்கறதா ஸோ எந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பர்சன்ஸ் ஒரு குரூப் அதை வந்து நம்ம ஹேஷ்டாக் பண்ணி வச்சுக்கிறது அது அதை ஒரு தனியா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்துக்கலாம் அப்படிங்கிறதா அதே மாதிரி ஸ்டூடெண்டோட ஒர்க் ஸ்டூடெண்டோட கிரியேட்டிவ் ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான மீடியாஸ்ல ஷேர் பண்ணலாம் கனெக்ட் வித் அதர் எஜுகேட்டர்ஸ் ஆக்சஸ் டீச்சர் ரிசோர்சஸ் ஏகப்பட்ட டீச்சரோட ரிசோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஃப்ரீயா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மீடியாஸை பயன்படுத்திக்கலாம் அதுவே டீச் அபவுட் அவர் கண்டென்ட் என்ன கண்டென்ட்டையும் வி கேன் டீச் யூசிங் திஸ் மீடியா அப்படிங்கிறது So this is my Instagram page. This is my Instagram address. So இதுல வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் இதுல இருக்கும் யூ கேன் விசிட் மை பேஜ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் செஷன் ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி இதை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது எப்படி அதுல நம்ம போஸ்ட் பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்க ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் டெஸ்க்டாப்பை விட மொபைல் ஆப் தான் பெஸ்டா இருக்குது மொபைல் ஆப்ல தான் நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோ அதுக்கான அப்லோட் நம்ம போஸ்டிங் அப்லோட் பண்றது ஸோ மொபைல்ல தான் இதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்குது நான் இன்னைக்கு வந்து என்னோட மொபைல ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எப்படி இதுல போஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போறேன் இதுல வந்து நான் சில ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்க அந்த ஸ்டெப்ஸை வந்து இதுல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் இதுல வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கூகுள்ல instagram.com அப்படிங்கறத உங்க கூகுள்ல டைப் பண்ணுங்க டைப் பண்ணோம்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும் ஸோ இதுல லாகின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓபன் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட கிரியேட் பண்ணணும் சைன் அப் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள போக முடியும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஓப்பன் ஆகும் ஸோ லாகின் வித் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஃபேஸ்புக் வழியா லாகின் பண்ணி உள்ள போகலாம் பெட்டர் நீங்க வந்து உங்க மெயில் ஐடியை கொடுத்து போன் நம்பர் கொடுக்க வேண்டாம் மெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணியே நீங்க உள்ள வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் என்னோட நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் நேம்ங்கிறது என்ன எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க உங்க மெயில் ஐடி சோசியல் மீடியாக்கும் நீங்க வச்சிருக்கிற மெயில் ஐடியை கொடுங்க பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க யூசர் நேம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற யூசர் நேம் அதுல ஆல்ரெடி இருக்குதா இல்லையா அதுவே நமக்கு ஒரு செலக்டடா அதுல வந்து வரும் நம்ம கொடுக்கறதுல இந்த மாதிரி இப்ப எனக்கு தனவதி C1 இப்படின்னு கொடுத்தாதான் அதை அக்செப்ட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுத்தா உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க அது யூசர் நேமா செலக்ட் பண்ணிட்டு யூ கிளிக் சைன் அப் அந்த ஆப்ஷனை கொடுத்தா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் இஃப் யூ ஆர் வில்லிங் விஷ் டு ஆட் அதாவது ஒரு ஃபேக்கா ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க அல்லது ஸ்கிப் பண்ண முடிஞ்சுன்னா அந்த பேஜை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்டெப்பை இப்போ இதை கொடுத்தோம்னா அடுத்து வந்து கன்ஃபர்மேஷன் கோடு உங்களுக்கு கேட்கும் கன்ஃபர்மேஷன் ஒன் கோடு கேட்கும் இந்த கன்ஃபர்மேஷன் கோடு வந்து உங்க மெயிலுக்கு அது அனுப்பியிருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கோடை உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கோம் மெயில இருந்து அந்த கோடை எடுத்துட்டு வந்து நீங்க பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டு யூ கிளிக் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த உடனே இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும் இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க போய்க்கலாம் ஸோ இதுல வந்து லாகின் பண்ணி உங்க மெயில் ஐடி நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓபன் ஆகும் ஸோ இது வந்து திஸ் இஸ் மை
இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் இதுதான் என்னோடது இதில் நான் ரெண்டு போஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் சரி அதிகமான போஸ்ட் நான் எதுவுமே ஏதாவது ஃபேஸ்புக் லிங்க்டின் ட்விட்டர் இது அடுத்தது ஃபோர்த்து ஒன் தான் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் நான் அதிகமான போஸ்டிங் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் போடுறது கிடையாது எப்போவாது நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த விதமான ஷேரிங்கும் இதில் நான் பண்ணலை ரெண்டு போஸ்ட் மட்டும் இது வரைக்கும் நான் 2016-17 இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் பட் ஆனால் ரெண்டு போஸ்ட் மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன் ஃபாலோவர்ஸ் வந்து 165-220 ஃபாலோயிங் அப்படின்ற ஆப்ஷன் இதில் இருக்குது இது இருக்கட்டும் இப்போ நான் மொபைலில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இதை வந்து போஸ்ட் பண்ணுறது இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல மோஸ்ட்லி இப்ப நான் எதுக்கு இதை அதிகமா பயன்படுத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மை கவர்மெண்ட் ரிலேட்டடா நம்ம கிடைக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட் அண்ட் ஆல்சோ சம் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குற சர்டிபிகேட்டை வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இப்போ மை கவர்மெண்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நிறைய இந்த பிளட் எடுக்கிறது சில ஆஸ்பெக்ட்ல அதுல நிறைய பாயிண்ட்ஸ் கிரேட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் அது சில பாயிண்ட்ஸ் இல்லை சில ஸ்டெப் லெவல் மட்டும்தான் அதுல நான் போயிருக்கிறேன் அதுல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க அதுல நம்ம போக போக அவங்க என்ன சொல்லணும் சோசியல் மீடியாவில் இந்த சர்டிபிகேட்டை வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ற கோர்ஸ் கம்ப்ளீஷன் எனக்கு கிடைக்கிற அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் எனி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ் வந்தது அதாவது இதை பார்த்து நிறைய பேர் வந்து நான் அதை அப்ளை பண்றது அந்த இதை கம்யூனிட்டி அந்த லேர்னிங் கம்யூனிட்டியில வந்து அவங்க அப்ளை பண்றது அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறது ஷேரிங் ஷோகேசிங் இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க அதை மத்தவங்களுக்கும் தெரிவிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா என்னைய ஷேர் பண்ண சொல்றாங்க இப்ப என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய அவ்வளவு ப்ரொசஸ்க்கும் இதை பத்தின இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதை பாக்குறவங்க அதையும் அந்த கோர்ஸ போய் லேர்ன் பண்றாங்க தே ஆல்சோ கெட்டிங் த சர்டிபிகேட் அப்படிங்கறதான் ஓகே என்னோட மொபைல நான் ஓபன் பண்ணிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்ஸ்டாகிராம் இதுல ஓபன் பண்றேன் ஏன் இப்ப நான் என்னோட மொபைல ஷேர் பண்ணி இதுல காமிக்கிறேன் அப்படின்னு எனக்கு டெஸ்க்டாப்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அதுல இல்ல இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் பாத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் அதுல இருக்கே தவிர இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கான இந்த ஆப்ஷன்ஸ் இந்த மெனுஸ் எல்லாமே எனக்கு அதுல இல்ல அதனாலதான் நான் வந்து இந்த மொபைல ஷேர் பண்ணி உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு சர்டிபிகேட் வந்து நான் எனக்கு ஒரு நான் வாங்கியிருக்கிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ் அவார்ட் லெவல் ஒன் அதாவது ஒரு லெவல் நான் இதுல கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இது டீச்சர்ஸ்ல வந்து லேர்னிங் கம்யூனிட்டியில இது ஒரு ஐடியா ஷேரிங் ஸோ என்னோட ஒரு ஐடியாவை நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஷேர் பண்ணதுக்கு ஒரு லெவல் அந்த லெவலை நான் கம்ப்ளீட் பண்ணதுனால ஐ கெட் தட் சர்டிபிகேட் ஐடிஏ நேஷனல் லெவல் இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ் அவார்ட் அப்படிங்கிற ஒண்ணை வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்ப இதை ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் அதர்ஸ் இது நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு என்னுடைய டீச்சிங் லேர்னிங் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு நான் இதை ஷேர் பண்ண விரும்புறேன் ஸோ அவங்களும் இந்த மாதிரியான அவார்டை டீச்சர்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இதை வந்து அங்க போஸ்ட் பண்ண விரும்புறேன் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன இதுல ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் ஆட் பண்ண விரும்புறேன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த இமேஜ் நார்மல் சில ஆஸ்பெக்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க என்ன கலர்ஸ் நார்மலாவே இருந்தாலே போதும் அப்படிங்கும் போது நான் நார்மலாவே வச்சுக்கிறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மேல ஒரு ஆரோ கீ இருக்கும் அந்த ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஓபன் ஆகும் ஆல்சோ போஸ்ட் டு இப்ப நான் வந்து போஸ்ட் பண்றது இன்ஸ்டாகிராம்ல தான் நான் போஸ்ட் பண்றேன் இதுல பத்தி இன்ஃபர்மேஷன் இப்ப இந்த அவார்டை நீங்க எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான லிங்க் அதுக்கான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் இங்க வந்து போஸ்ட் பண்ணலாம் போஸ்ட் பண்ணி அவங்களும் அதை பாத்துக்கிறதுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை பண்ணலாம் ஸோ இப்ப நான் போடுற இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் டம்ளர் இதுலயும் இதே சேம்
எனக்கு நான் இப்ப வந்து இதுல மட்டும்தான் நான் போடுறேன், இன்னும் ஃபேஸ்புக்ல நான் போடல, ட்விட்டர்லயும் நான் இன்னும் போடல, ஆனா இதுல போட்ட அதே மேட்டர் அதே சர்டிபிகேட் வந்து இங்கேயும் எனக்கு பப்ளிஷ் ஆகணும், ஃபேஸ்புக் ட்விட்டர்லயும் பப்ளிஷ் ஆகணும். டம்ளர் அக்கௌண்ட் இங்க இருக்கு, நான் ஆக்டிவா எல்லாம் வச்சிருக்கல, அதனால அது வேண்டாம். ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நான் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா ஐ கிளிக்கிங் தட், அதை நான் வந்து கிளிக் பண்றேன். அத்தரைஸ்ட் கேக்குது, சரி ஃபேஸ்புக் மட்டும் வச்சிருக்கோம், ஃபேஸ்புக்ல மட்டும் இப்ப நான் அதை வந்து போடுறேன், ட்விட்டர் நான் வைக்கல போடல, மொபைல்ல இருந்து அது கேக்குது, ஆக்சஸ் கேக்குது. இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிட்டு ஐ அம் கிளிக் திஸ் ரைட், அதை நான் கிளிக் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா finishing up. இப்ப எனக்கு இன்ஸ்டாகிராம் ல இது பப்ளிஷ் ஆயிருச்சு, தி சேம் சர்டிபிகேட் will also published in Facebook, அதுலயும் பப்ளிஷ் ஆகும். சோ இந்த மாதிரி என்ன நான் வாங்குற சர்டிபிகேட், இது நான் எதுக்குன்னு மட்டும் நான் சொல்ல, இந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை, டீச்சிங் லேர்னிங் இன்ஃபர்மேஷனை we are going to showcase to them. நம்மளுடைய அப்ப நான் யாரை ஃபாலோ பண்றேன், என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இந்த டீடைல்ஸ் அவங்களுக்கு போய் சேர், இதே ரிலேட்டடான அவங்களும் அவங்களுடைய தாட் ஐடியாஸ் ஒரு மூணு ஐடியா கேக்குறாங்க. இதுல இந்த இன்ஸ்பைரிங் டீச்சர் அவார்ட்ஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஐடியாஸ்ல வந்து அவங்க கேக்குறாங்க. அந்த ஐடியாஸ் நம்ம வந்து கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லெவல் வி ஆர் கம்ப்ளீட்டிங் தட், அந்த லெவலை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் அதை பத்தின டீடைல் நோட்டிபிகேஷன் வில் பி சென்ட், அது நமக்கு திரும்ப வரும். இப்போதைக்கு இந்த மாதிரியான லெவல். ஸோ இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றோம். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் கம்யூனிட்டி அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு வி கேன் யூஸ்.